சார், இந்த பேனா சிலை அமைச்சு அமைச்சது வந்து அமைச்சா சொல்லிட்டு இருக்காங்க. நான் உடச்சே தீர்வேன், அப்ப பாப்போம், அமைச்சே தீர்வே அப்படின்னு. குடியிருக்க வீடு இல்லாம எவ்வளவு இருக்கான் அங்க, நாங்க வேலையை வச்ச நெல்லுக்கு ஒரு 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 கிடங்கு தாகர சீட்டை போட்டு ஒரு கிடங்கை கட்டி அதுல சேமிக்க முடியல. அந்த விவசாயி சொல்றாரு பாருங்க, விச குடிச்சிட்டு சாங்கடா அவங்க ஓட்ட போட்டோம், எருவுல கொட்டி முளைச்சு போய் கிடக்கு. எங்க நாங்க வெம்பாடு விட்டு விளைய வச்ச நெல், உயிர் வளர்க்குற ஒரு உணவுப் பொருளை நீங்க தெருவில் போட்டு விட்டு டாஸ்மார்க் சரக்கு அப்படியே போடுறீங்க, தெருவில் போடுறீங்களா? அதுக்கு எப்படி சேமிப்பு கிடங்கு கட்டி நீங்க சேமிச்சு வைக்கிறீங்க? அதுக்கு இல்லாத காசு இதுக்கு வந்துருதா? சமாதி கட்டுறதுக்கும் பேனா வெட்டுறதுக்கும் காசா? அப்ப முரசொலி அறக்கட்டளை நீங்க நிறைய காசு வச்சிருக்கீங்க, அதை வச்சு வைங்க. கடலுக்குள்ள வைக்க கூடாது, அது எதா இருந்தாலும் கடலுக்குள்ள வைக்க, கடல் கடலா வைக்கணும். அதே நீங்க உலக புகழ் விட்டா என் கடற்கரை உங்களுக்கு உதவி ஆயிப்பிச்சா? அன்னைக்கு கேட்க ஆள் இல்ல, அண்ணா அவர்கள் இறந்தவொடனே அந்த கவலையிலையும் கண்ணீர்லையும் எவனும் கேள்வி விட்டான் அழுதுகிட்டேன். இன்னைக்கு அப்படி இல்லை, தமிழ் சமூக இளைஞர்கள் விழிப்புணர்வு பெற்று எழுந்து கொண்டிருக்கிற காலம் இது. இது தமிழ் தேசிய பிள்ளைகளின் காலம், பிரபாகரின் பிள்ளைகளின் காலம் அது. சும்மா அப்படிலாம் ஏமாத்திட்டு அப்படி அங்கே வச்சிருவோம் வச்சிருவோம்லாம் வச்சுக்கிட்டு அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதிகார திமிரில் நீங்கள் அத்துமீறி வச்சிங்கன்னா அதே அதிகாரத்தை கைப்பற்றி ஒரு நாள் நாங்கள் அப்புறப்படுத்துவோம், உடச்சு நொறுக்கும். அதை எப்படி உடப்பேன் அப்படின்னா, நீ பல்லாயிரக்கணக்கான மக்கள் வீடுகள் எப்படி உடச்சு நொறுக்குனீங்க? எப்படி நொறுக்குனீங்க? எங்க ஐயா நடிகர் திலகம் சிலையை எப்படி தூக்குனீங்க? அந்த அம்மா கண்ணகி சிலையை வந்து எங்க கண்ணகி சிலையை ஜெயலலிதா அம்மா எப்படி தூக்குனாங்க? அப்படிதான் நாங்களும் தூக்குவோம். வேண்டாத வேலை அது. அதே சைடு வந்து இவங்க வந்து வெட்டா கையை உடைப்போம் அப்படிங்கிற மாதிரி, கையை வெட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர்களே சொல்றாங்க. சில்லறை அந்த லட்சம் எல்லாம் பேசக்கூடாது. அவரை பேச சொல்லு, அவர் எங்க கையை வெட்டுவார்னா அருவா எடுத்துக்கிட்டு எங்க வரீங்க, நான் எங்க வரணும்னு கேட்டுருவேன். யார் விட்டு ஆழமா விழுதுன்னு வெட்டி பார்த்துடலாம், புரியுதா? எல்லாம் கையோடும் காலோடும் பிறக்கும்போது நாங்க வாளோடும் வேலோடும் சேர்ந்து பிறந்தவங்க. அதெல்லாம் அந்த நகைச்சுவை எல்லாம் கிச்சு கிச்சு முட்டி சிரிக்க வச்சுக்கிட்டு கூடாது. என்னைய பாக்க சின்ன பிள்ளையா இருப்பான், சீரியஸான ஆளுக என்ன என்னடா இசை சரிதான? இந்த தேர்தலில் பணம் வெற்றி பெறும் நினைக்கிறீங்களா, உழைப்பு வெற்றி பெறும் நினைக்கிறீங்களா? நான் நினைக்கிறது இருக்கட்டும் தம்பி, உங்க நினைக்கிறேன், நீங்க எது வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க? உழைப்பு தான் வெற்றி பெறணும். பணம் பணம் ஒரு காரணி, ஆனா தொடர்ச்சியா பணம் கொடுத்து வென்றுட்டே வர முடியாது. அது ஒரு காலத்துல என் மக்களுக்கு எரிச்சல் விட்டும் திகட்டும். இவங்க காசு கொடுத்து காசு கொடுத்து ஏமாத்துறாங்கிற ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சுன்னா மாறிடும். அதுக்குதான் நாங்க போராடுறோம். ஆனா களத்துல யாராவது நின்று ஒருத்தன் வந்து போராடிட்டு இருக்கணும்ல. இப்ப நானும் இல்லைன்னு வச்சுக்கிறேங்க, வழி கிடையாது. இவங்களை விட்டா இவங்க, இவங்களை விட்டா இவங்க தான் நினைப்பாங்க. இல்ல வா நான் வேற உதய சூரிய ரெட்டலை விடு, இந்தா விவசாயி சின்னத்தோட உன் மயம் வந்து நிக்கிறேன், நீ போடு, நான் யாரை நம்பி நிக்கிறேன்? அப்புறம் நீங்க வந்து அமைச்சர் வேலை செய்வாரு, அவருக்கு எம்எல்ஏ 60 எம்எல்ஏ இருக்கா, அவங்க வேலை செய்வாங்க. எனக்கு நாங்க எளிய பிள்ளைகள் பாருங்க, வேலை விட்டு எல்லாம் ஓடி வந்து இருக்கிறத சாப்பிட்டுட்டு வேலை செய்யறோம். அப்ப என் மக்கள் பெத்த பிள்ளைய நீங்க என்னை கைவிட்டு அப்புறம் வேற யாரு எனக்கு மத்த வந்து ஏமா ஓட்டு போடுவான்? எனக்கு இந்திக்காரனா போடுவான்? யார் போடுவான்?